நாட்டினுடைய முக்கியமான வளங்கள், கனிம வளங்கள் உட்பட இயற்கை வளங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவது, அதற்கான நடவடிக்கைகள், அதுக்கு தடையாக சட்டங்கள் இருந்தால் அந்த சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வருவது, விதிகள் இருந்தால் விதிகளை தளர்த்துவது, நீர்த்து போக செய்வது, இந்த விதத்தில் கார்ப்பரேட் ஆதரவு நடவடிக்கைகள் பலவற்றையும் மோடி அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இரண்டு ஆபத்தான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்க வந்து வனப்பொருட்கள், சின்ன சின்ன வனப்பொருட்களை அவங்க வந்து பயன்படுத்த முடியும், அவங்களுடைய பயன்பாட்டுக்கு அல்லது வந்து விற்பனை செய்வதற்கு அவங்க வந்து சிறு வனப்பொருட்களை பயன்படுத்த முடியும்னு 2006 ஒரு திருத்தம் கொண்டு வந்து அங்கேயே வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சாதகமான சில சூழல்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்னன்னா அதையெல்லாம் அடித்து வீழ்த்தி இப்போ வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தில் அரசாங்கம் நினைத்தால் வனம் என்று வரையறை செய்திருக்கிற எந்த இடத்தை வேண்டுமானாலும் பல திட்டங்கள் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வன நிலத்தை சாதாரண நிலமாக மாற்றி அதை வந்து கையகப்படுத்த முடியும், அதை தனியாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் போராடி பாதுகாப்புக்காக பல்வேறு சட்டங்கள், வனத்தை பாதுகாக்க, அந்த நிலங்களில் குடியிருப்பவர்களை பாதுகாக்க என்னவெல்லாம் கொண்டு வந்தோமோ அந்த முன்னேற்றம் எல்லாம் ஒரு நொடியில அழிக்கப்பட்டு சட்டங்களும் விதிகளும் வளைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் முன்வைத்த அந்த எச்சரிக்கையும் மறுதளிக்கப்பட்டு வன நிலங்களை டேக் ஓவர் செய்து அதை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான நோக்கம்ங்கிறது இதுல தெரியுது. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அவங்க வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சட்டங்களில் கூட நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இயற்கை வளங்களை தனியார் அபகரித்து கொண்டு கொள்ளை லாபம் அடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும்ங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி August 7, 13 வாரத்துக்கான தலையங்கம். நாடாளுமன்றத்தில் இரண்டு ஆபத்தான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. இந்த காலகட்டத்தில் நாட்டினுடைய முக்கியமான வளங்கள், கனிம வளங்கள் உட்பட இயற்கை வளங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவது, அதற்கான நடவடிக்கைகள், அதுக்கு தடையாக சட்டங்கள் இருந்தால் அந்த சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டு வருவது, விதிகள் இருந்தால் விதிகளை தளர்த்துவது, நீர்த்து போக செய்வது, இந்த விதத்தில் கார்ப்பரேட் ஆதரவு நடவடிக்கைகள் பலவற்றையும் மோடி அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இரண்டு ஆபத்தான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து வன உரிமை சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், இதில் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னால் வந்து காடு வனம் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே கனிம வளங்கள் உட்பட எதையுமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, தனியார் வந்து அதில் உள்ளே போக முடியாது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில ப்ரொவிஷன்ஸுங்கிறது இருந்தது. அடுத்து வந்து 2006 ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக தனியார் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அங்கேயே குடியிருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்க வந்து வனப்பொருட்கள், சின்ன சின்ன வனப்பொருட்களை அவங்க வந்து பயன்படுத்த முடியும், அவங்களுடைய பயன்பாட்டுக்கு அல்லது வந்து விற்பனை செய்வதற்கு அவங்க வந்து சிறு வனப்பொருட்களை பயன்படுத்த முடியும்னு 2006 ஒரு திருத்தம் கொண்டு வந்து அங்கேயே வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சாதகமான சில சூழல்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்னன்னா அதையெல்லாம் அடித்து வீழ்த்தி இப்போ வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தில் அரசாங்கம் நினைத்தால் வனம் என்று வரையறை செய்திருக்கிற எந்த இடத்தை வேண்டுமானாலும் பல திட்டங்கள் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வன நிலத்தை சாதாரண நிலமாக மாற்றி அதை வந்து கையகப்படுத்த முடியும், அதை தனியாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னெல்லாம் காரணங்கள், சாலை போடுவதற்கு, ரயில்வே லைன் போடுவதற்கு, அதே போல் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக கட்டுமானங்கள் வேணும்னா, அதே போல் வயர்லெஸ் ஸ்டேஷன், பாலங்கள், குழி வெட்டுவது, பைப்லைன் போடுவது, இன்னும் சொல்லப்போனால் மிருகக்காட்சி சாலை, சஃபாரி, ஈகோ டூரிசம் ஃபெசிலிட்டி, இப்படி வந்து பல்வேறு காரணங்கள். நீங்கள் வந்து எதை கொண்டு வந்தாலும் இதுக்கு கீழே கொண்டு வந்துடலாம், அது ஒரு 10-15 ஐட்டம் இருக்குது. அப்போ இதற்கடியில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக வன நிலம் என்கிற வரையறையை மாற்றி அந்த நிலத்தை சாதா நிலமாக்கி அதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க.
1996 உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொன்னுச்சு. அதாவது அது வனமாக இருக்கும், ஆனால் வனம் என்கிற சட்ட ரீதியான வரையறைக்குள்ளே வந்திருக்காது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி சட்ட ரீதியான வரையறைக்குள்ளே வரலன்னா வனம் என்பதற்கான நிகர்நிலை, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம், கிட்டத்தட்ட வனம் என்ற வரையறைக்குள்ளே வரலன்னாலும் அது வனமாக கருதப்படலாம், வனத்துக்கான நிகர்நிலையோடு அதை வந்து கருதலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் எந்த நோக்கத்தோடு இந்த கருத்தாக்கத்தை முன்வைத்ததோ அந்த கருத்தாக்கத்தை தகர்க்கக்கூடிய விதத்தில் தான் இந்த சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இதில் பல விஷயங்களில், வனம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களில் உள்ளூர் கிராம சபை அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு இருக்கும். அதே போல் பல்வேறு விஷயங்களுக்கு வெவ்வேறு மானிட்டரிங் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அவங்களெலாம் ஒப்புதல் கொடுத்தா தான் வந்து அதுக்குள்ளே போக முடியும். இப்போ இந்த சட்ட திருத்தம் வந்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா, தன்னுடைய கிராமத்தில் தன்னுடைய வார்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிறது, அல்லது தான் குடியிருக்கிற இடம் வந்து நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க, அரசு பயன்படுத்தும், தனியார் பயன்படுத்துவார்கள்ங்கிற நிலைமை வரும்போது கிராம சபை எதுவும் சொல்ல முடியாது. அப்போ உள்ளூர் மட்ட அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் என்பது நீக்கப்படுகிறது, வனங்கள் வந்து கடுமையாக அழிக்கப்படுகிற அபாயம் வரும், வனத்தில் குடியிருப்பவர்கள் அங்கிருந்து அகற்றப்படுவார்கள். அப்போ என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் போராடி பாதுகாப்புக்காக பல்வேறு சட்டங்கள், வனத்தை பாதுகாக்க அந்த நிலங்களில் குடியிருப்பவர்களை பாதுகாக்க என்னவெல்லாம் கொண்டு வந்தோமோ அந்த முன்னேற்றம் எல்லாம் ஒரு நொடியில் அழிக்கப்பட்டு சட்டங்களும் விதிகளும் வளைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் முன்வைத்த அந்த எச்சரிக்கையும் மறுதளிக்கப்பட்டு வன நிலங்களை டேக் ஓவர் செய்து அதை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான நோக்கம்ங்கிறது இதில் தெரியுது. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அவங்க வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட சட்டங்களில் கூட நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை அப்படிங்கிறது வேணும், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுங்கிறது வேணும். அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து கடலோர பகுதி கோஸ்டல் ஜோன் அப்படின்னா அதுக்கு சில விதிகள் இருக்குது. இப்போ என்னென்னா, அந்த விதிகள்லாம் வந்து கடந்த காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக திருத்தங்களை அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் அவங்க திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவார்கள், கார்ப்பரேட்டுகளுக்கு தான் அதனுடைய பலன் என்பது போகும். அடுத்தது வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அது சம்மந்தமான சட்டம், அந்த விதிமுறைகள்லையும் அவங்க வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து சுரங்கம் வெட்டணும் அப்படின்னாக்க அதுக்கு சில எல்லைகள் உண்டு. நீங்கள் எங்கே வேணாலும் போய் நாங்கள் வந்து குழி வெட்டுறோம், சுரங்கம் வெட்டுறோம், அல்லது வந்து வெடி வச்சு அதை தகர்க்கிறோம் அப்படின்லாம் போக முடியாது, அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதையெல்லாம் அவங்க வந்து மாற்றிருக்காங்க. அதனால் இப்போ மலைச்சாரல் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வெடி வைத்து தகர்ப்பதெல்லாம் கூடாதுங்கிறது இருக்கு, அதுல எல்லாம் கூட பல மாற்றங்களை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே போல இந்த சுரங்கம் வெட்டி அந்த கனிம வளங்களை எடுப்பதுங்கிறது வந்து ஒரு சில கனிம வளத்தை தவிர மற்றதை வெட்டி எடுப்பது அப்படிங்கிற விஷயத்துல யாருக்கு உரிமை இருக்குன்னா, மாநில அரசுக்கு தான் உரிமை இருக்கு. ஒன்று ரெண்டில் தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. ஆனால் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக இந்த கனிம வளங்களை வெட்டி எடுப்பது, சுரங்கம் தோண்டுவது இப்படியான எல்லா விஷயங்களுக்குமான அதிகாரம் என்பதை ஒன்றிய அரசு தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 29 கனிம வளங்கள், தங்கம், வெள்ளி, காப்பர் உள்பட லித்தியம், நிலோபியம், டைட்டேனியம், இந்த மாதிரி பல பல கனிம வளங்களுக்கான அதை ஆய்வு செய்வது, தோண்டுவது என்பதற்கான அந்த உரிமத்தை கொடுப்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷயங்களை மாத்திட்டாங்க. அதே போல சுரங்கம் வெட்டி இந்த மினரல்ஸை எடுப்பது, விற்பனை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வரி விலக்குகள்லாம் அவங்க வந்து கொண்டு வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதற்கேற்ற விதத்துல தான் இந்த சட்ட திருத்தங்கள்ங்கிறது வந்திருக்கு. அதனால இதையெல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும், இயற்கை வளங்களை தனியார் அபகரித்து கொண்டு கொள்ளை லாபம் அடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும்ங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு.
இதுவும் வந்து நாட்டினுடைய வளத்துக்கு நாட்டினுடைய இறையாண்மைக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் வந்து மோடி அரசு எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து அதை பாதுகாக்கிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம், இதில் நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கோம், இதில் நம்பர் ஒன்னாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பருவநிலை மாற்றம் உலக அளவில் எப்பேற்பட்ட பாதிப்புகளை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அது வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த வனநிலம், சுற்றுச்சூழல், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதிலெல்லாம் இவ்வளவு அதிரடி மாற்றங்கள் சட்டத்தில் கொண்டு வந்திருப்பது என்பது நம்முடைய நாட்டை இன்னும் சுற்றுச்சூழல் அழிவை நோக்கி தள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத அதில் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிகுவல் கொடுக்கக்கூடியதாக இந்த தலையங்கம் அமைந்திருக்கிறது.